ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் டாக் தமிழ். ஐஎஸ்எல் அப்டேட்ஸ் தமிழில் இந்த எபிசோடில் நம்ம மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சூசேராஜோட இன்ஜுரி கன்சர்ன், ஸோ அவர் இன்ஜுரி என்னாச்சு அண்ட் எப்போ அதிலிருந்து ரிக்கவர் ஆகி வருவார் அந்த அப்டேட். அண்ட் செகண்டாக நம்ம சென்னை எஃப்சி வந்து அவங்களோட கேப்டனையும் வைஸ் கேப்டனையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஸோ அந்த அப்டேட். அண்ட் தேர்டாக எதுக்காக ஐஎஸ்எல்ல விஏஆர் இல்லை, ஸோ இந்த மூணு விஷயத்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஐஎஸ்எல் பற்றியும் சென்னை எஃப்சி பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஎஸ்எல்லோட ஓப்பனிங் மேட்ச், அதாவது ஏடிகே மோகன் பகான் விசஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியில் நம்மளோட தமிழ்நாடு பிளேயரான மைக்கேல் சூசேராஜுக்கு 13th minute ஒரு இன்ஜுரி நடந்துச்சு. அண்ட் இந்த இன்ஜுரியை யார் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் பிளேயரான பிரசாந்த் தான் பண்ணார். ஸோ என்னாச்சு அப்படின்னா, சூசேராஜ் வந்து விங்கில் பாலை கொண்டு போயிட்டு இருக்கும்போது பிரசாந்த் வந்து அவரோட நீல கொலைட் பண்ணிட்டாரு. அதனால் உடனே சூசேராஜ் வந்து கிரவுண்டில் படுத்துட்டாரு அண்ட் அவரை ஸ்ட்ரெச்சரில் தான் தூக்கிட்டு போனாங்க. அண்ட் அந்த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில் ஆண்டோனியோ ஹபாஸ், ஏடிகே மோகன் பகான் கோச், என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கு வந்து ஒரு ஃபவுல் கூட கொடுக்கல ரெஃப்ரி, அது ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். ஸோ இவ்வளோ பெரிய நீ இன்ஜுரி நடந்தும் ரெஃப்ரி வந்து ஒரு ஃபவுல் கூட கொடுக்கல அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காரு. இந்த இன்ஜுரி நடந்தனால சூசேராஜால் இன்னும் 1 month அவங்க டீமில் ஸ்டார்டிங் லைனப்பில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அவர் வரப்போகிற ஐஎஸ்எல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொல்கத்தா டர்பியவும் மிஸ் பண்ண போகிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட சென்னை எஃப்சி வந்து நேற்று கேப்டன் அண்டு வைஸ் கேப்டனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கில் மாஸ்டரான ரஃபேல் கிரிவுலாரோ தான் இந்த சீசன் சென்னை எஃப்சியை கேப்டன் பண்ண போகிறாரு. பட் நிறைய பேர் வந்து ஃபத்க்லோ தான் கேப்டனாக இருப்பாங்க, என்ன நானும் அதான் நினச்சிட்டு இருந்தேன், ஃபத்க்லோ தான் இந்த சீசன் கேப்டன் பண்ணுவார் அப்படின்னு. பட் ரஃபேல் கிரிவுலாரை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஐஎஸ்எல்ல இருக்கிற எக்ஸ்போஷர். ஃபத்க்லோக்கு வந்து ஐஎஸ்எல் இது ஃபஸ்ட்டு சீசன்னால் அவருக்கு கேப்டன்சி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஃபா வந்து போன சீசன் சென்னை எஃப்சிக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஐஎஸ்எல்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க காரணத்தினால அவருக்கு ஐஎஸ்எல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அவருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபத்க்லோ வந்து நம்ம பிளேயர்ஸோட ஒரு லாஸ்ட் 10 days தான் இன்ட்ராக்ஷன்லேயே இருக்கார். பட் ரஃபேல் கிரிவுலாரை பார்த்தீங்கன்னா, போன சீசன்லேருந்து நம்ம பிளேயர்ஸோட இன்ட்ராக்ஷனில் இருக்கிறனால ரஃபாக்கு வந்து நம்ம பிளேயரோட மென்டாலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தெரியும் ஃபத்க்லோவோட அப்படின்றதுக்காகவும் அவருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வைஸ் கேப்டனாக வந்து 2 பேரை சொல்லியிருக்காங்க நம்ம சென்னை எஃப்சி வந்து ஆஃபீஷியலாக, எலிசேபியா அண்ட் அனிருத் தாப்பா. ஸோ ரஃபேல் கிரிவுலாரோ வந்து சப்ஸ்டியூட் ஆகி வெளியே போகும்போது கேப்டன்ஸ் ஆம்பாண்டை ஒன்று எலிசேபியா இல்லைனா அனிருத் தாப்பாட்ட தான் கொடுத்துட்டு போவார். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு க்வெஸ்டின், எதுக்காக ஐஎஸ்எல்ல விஏஆர் இல்லை, ஸோ அந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். நீங்கள் ஃபீஃபா வேர்ல்டு கப்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரி விஏஆரோட அட்வான்டேஜஸையும் பார்த்துருப்பீங்க, டிஸ்அட்வான்டேஜஸையும் பார்த்துருப்பீங்க. பட் இதை வந்து ஒரு ஸ்டேடியமில் ஃபிட் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், அதனால தான் ஐஎஸ்எல்ல வந்து இதை ஃபிட் பண்ண முடியல. பட் இந்த சீசனில் வெறும் 3 venues தானே இருக்குது, ஸோ இந்த 3 stadiums ஃபிட் பண்ணிடலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நெக்ஸ்ட் சீசன் கஷ்டமாக போயிடும். ஏன்னா நெக்ஸ்ட் சீசனில் வந்து 11 teams வந்து 11 stadiums விளாடுவாங்க, ஸோ 11 stadiums ஃபிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஏன்னா இந்த சீசன் விஏஆர் வச்சுட்டு அடுத்த சீசன் அதை வைக்காமலாம் கண்டினியூ பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக அடுத்த சீசனும் விஏஆர் வச்சே ஆகணும். அதனால் ஐஎஸ்எல்ல விஏஆர் செட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அதோட காஸ்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சேனல் பற்றின ஒரு அப்டேட்டு, கமெண்ட் செக்ஷனில் சில பேர் வந்து ப்ரிவ்யூ வீடியோ ரிவ்யூ வீடியோலாம் ஐஎஸ்எல் மேட்சஸ்க்கு வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சென்னை எஃப்சி மேட்ச்சுக்கு வந்து ப்ரிவ்யூ வீடியோ அண்ட் ரிவ்யூ வீடியோ கரெக்டாக டைமில் வந்துடும். ப்ரிவ்யூ வீடியோ வந்து மேட்ச்சுக்கு மொதல் நாள் கரெக்டாக வந்துடும், அண்ட் ரிவ்யூ வீடியோ வந்து மேட்ச்சுக்கு அடுத்த நாள் போஸ்ட் பண்ணிடுவேன். பட் மீதி இருக்கிற எல்லா மேட்ச்சுக்கும் வந்து 5 matches ஒரு வாட்டி ஒரு ரிவ்யூ மாதிரி போகலான் இருக்கேன். ஸோ மேட்ச் நம்பர் 5 முடிஞ்சனோ ரிவ்யூ, மேட்ச் நம்பர் 10 முடிஞ்சனோ ரிவ்யூ, இந்த மாதிரி மொத்தமாக 5 matches ஒரு ரிவ்யூ போகலான்னு இருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஐஎஸ்எல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். See you in next video.